அபிஷேக துர்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பிரபஞ்சத்தை படைத்தாலும் பரம்பொருளாம் இறைவனுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் அதிஷா துர்கா. எங்க அம்மா பேர் தேவி, எங்க அப்பா பேர் பழனிசாமி. என்னுடைய ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நம்பியூர். நான் வந்துட்டு இந்த பிளேஸ்ல வந்து நான் நிக்கிறேன்னா அதுக்கு வந்து முதல் காரணம் வந்துட்டு என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய ஆசிரியர்களும் தான். கண்டிப்பா நான் சொல்லுவேன், என்னுடைய தலைமை ஆசிரியரும் தான். கண்டிப்பா இந்த நேரத்துல நான் அது அவங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீட்டுல வந்துட்டு நான் என் தம்பி இருக்கோம். என் தம்பி வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், நான் தான் மூத்த மகள். எங்க வீட்டுல வந்துட்டு எங்க அம்மா அப்பா வந்து கூலி தொழிலாளர்கள் தான். ஆனாலும் எத்தனையோ பேரு சொல்லியிருப்பாங்க, இவ பிளைண்ட் தான், இவ படிச்சு என்ன பண்ண போறான்னு சொல்லியிருப்பாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில எங்க அம்மா அப்பா என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து படிக்க வச்சாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த நேரத்துல. முக்கியமா எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஒரு தைரியமான பெண்மணினே சொல்லலாம். எங்க அம்மாவெல்லாம் என் அம்மாட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம். சொல்லாம யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மீறி எங்க அம்மா வந்துட்டு என்ன இந்த மாதிரி சட்ட கல்லூரியில எல்லாம் என்ன கொண்டு வந்து படிக்க வச்சாங்க. 7 வருஷமா என்ன சென்னையில படிக்க வச்சாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்ததான் என்னுடைய ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா, நான் சிறுமலர் சோலையில படிச்சேன். லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் படிச்சேன். என்னுடைய டீச்சர்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இந்த நான் +1 +2 10th படிக்கணும்ல, நான் பப்ளிக் எக்ஸாம் அப்போ எனக்கு நம்பிக்கை இருந்தது, நான் நல்லா படிப்பேன், என்னால படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் லைட்டா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்பெல்லாம் எங்க மேம் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா என்கரேஜ் கொடுத்தாங்க. உன்னால முடியும், நீ படிப்ப அப்படின்னு என்ன என்கரேஜ் கொடுத்தாங்க. எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன நான் எங்க தலைமை ஆசிரியர் வந்துட்டு எங்க பிரின்சிபல் வந்து நாங்க எப்படி எப்படி எல்லாம் எங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சா படிப்போமோ அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சாங்க. எங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இருந்ததுனாலதான், அவங்க எங்களை ட்ரெயின் பண்ணதுனாலதான் நான் இந்த இடத்துல 535 மார்க் எடுத்து கட் ஆஃப் மார்க் 94% எடுத்து இந்த பிளேஸ்ல வந்து நின்று உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க டீச்சர்ஸ் எங்க பிரின்சிபல் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, கோடானு கூடி நன்றி. நான் எல்லார்கிட்டையும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்மள வந்துட்டு 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் பல பல சவால்களோட தான் வந்திருப்போம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த சவால்கள் எல்லாம் தாண்டி நம்ம மன தைரியத்தோட எல்லாரும் படிப்போம், வெற்றி பாதையை நோக்கி ஓடுவோம், வெற்றி கனியை எட்டி பிடிப்போம் என்று நம்பிக்கையுடன் எனக்கு இங்க பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அகரம் குழுவினர் மற்றும் சிவகுமார் ஐயா அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஆம்பிஷன் வந்துட்டு நான் லாயர் ஆகணும்ன்றதுதான் என்னுடைய ஆம்பிஷன்.